இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு த்ரீ மூமெண்ட்ஸ், த்ரீ ஃபைட்டிங் மூமெண்ட்ஸ், அதை வச்சு எப்படி ஒரு சீக்வன்ஸ் மூமெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த நைஃப் அண்ட் பிளாக், நீ கிக், அப்புறம் எல்போ அட்டாக், இந்த மூணு மூமெண்ட்ஸையும் வச்சு எப்படி இந்த மூமெண்ட்ஸ் பண்ணுறது, இதை ஃபோர் டைரக்ஷன்லையும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறத ஸ்பீட் அப்புறம் ஸ்லோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த மூமெண்ட்ஸ் தான் இந்த ஆறு மூமெண்ட்ஸ், சீக்வன்ஸ் மூமெண்ட்ஸ். அதாவது கன்டினியூஸாக நம்ம எப்படி அடிக்கிறது, இது வந்து எந்த இடத்துல அடிக்கப்படுது, அது எப்படி டேமேஜ் ஆகும், அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மூமெண்ட்ஸ் எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீ கிக். இது எப்படின்னா, எல்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், எல்போவில் வந்து அட்டாக் பண்ணோம். அட்டாக் பண்ணோன்னு என்னன்னா, டவுன் ஆகும். டவுன் ஆனோன்னு என்ன பண்ணணும்னா, ரெண்டாவது நைஃப் அண்ட் அட்டாக். நைஃப் அண்ட் அட்டாக் டவுன் ஆனோடனே கழுத்து நெக் பார்த்து அட்டாக் பண்ணும். நெக்கில் அடிக்கும் போது என்னாகனா டவுன் ஆயிடுவாங்க. அது நெக்ஸ்ட் வந்து அவங்க ஹெட்டை பிடிச்சி நம்ம ஹெட்ல எல்போவில் அடிக்கணும். இந்த மாதிரி நீ கிக், நைஃப் அண்ட் அட்டாக், ஹெட் கேட்ச் பண்ணி இந்த மாதிரி அட்டாக் பண்ணும். இதுதான் இந்த சீக்வன்ஸ் மூமெண்ட்ஸ். இது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்லோவில் பார்ப்போம். ஸ்லோவில் இந்த மாதிரி இந்த மூமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்லோ அப்புறம் ஸ்பீடில் பண்ணும் போது நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நமக்கே ஃபஸ்ட் நாள் பண்ணுறதுக்கும் ஒரு பத்து நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மூமெண்ட்ஸ் மாதிரி தான். இதை நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் மூமெண்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சிங்கிள் மூமெண்ட்ஸ்னால் 1, 2, 3, இது சிங்கிள் மூமெண்ட்ஸ். சீக்வன்ஸ்னால் இந்த மாதிரி ஸ்பீடாக பண்ணணும். இந்த மூமெண்ட்ஸ் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வரும். இதே மாதிரி நிறையா சீக்வன்ஸ் மூமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸில், இனி வர வீடியோஸ்லையும் பார்ப்போம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.